நீதிமன்றம் சொல்லுது இந்த கடைகளை மூடு, நெடுஞ்சாலையில் இருக்கிற மதுக்கடைகளை 3500 கடையை மூடுன்ட்டு. இந்த கடைகளுக்கு ஈடாக 3500 கடையை திறக்கிறதுக்கு, இந்த கடையை திறக்கிறதுக்கு வேலை நடக்குது எங்க? சிற்றூர்கள்ல, கிராம பகுதிகளில். எவ்வளவு அக்கறையான அரசு! பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சகோதரர் பாலா அவர்கள் போய், பாலு அவர்கள் போய் உயர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க இந்த கடைகளை மூடணும்ட்டு. அவசர அவசரமா அரசு போய் மறுசீராய்வு மனு போடுது, இந்த உத்தரவு மறு பரிசீலனை செய்யுங்க. எப்படி கடையை மூட முடியாது, அதுக்கு மறு பரிசீலனை செய்யுங்க. எவ்வளவு அக்கறையான அரசு! எப்படி இருக்கு, குடிச்சிட்டு வந்து புருஷன் அடிக்கிறான்னு கடையை மூடணும் போராட போனா போலீஸ் அடிக்குது. நான் சொல்றேன்ல, நீ அடிபட்டே சாவ, பசி பட்டினி வந்து சாவ, வழி ஒரே வழி ரெட்ட மெழுகுவர்த்திக்கு ஓட்டு போடுறதுதான், வழியே கிடையாது. சூரியனுக்கு பல நாள் போட்ட வாழ்க்கை இருட்டாயிருச்சு, அவங்க வீட்டில் எரியுது, உங்க வீட்டில் வீட்டு இருட்டாயிருச்சு, ரெட்டலைக்கு போட்ட, கடைசியா நீ மொட்டையாயிட்ட, ஒன்றும் கிடையாது. கடைசிக்கு ஜெயலலிதா அம்மையார் உடம்பு முடியாமல் இருக்கும்போது எல்லாருக்கும் போய் நேர்த்தி கடன்னு மொட்டையடிச்சு விட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், மக்களை மொட்டையடிச்சு விடுறான, கூட்டிட்டு போன எம்எல்ஏ அமைச்சரான அதை மொட்டையடிக்கிறானா பாத்தியான்ட்டு திட்டான்ட்டு மறுபடியும் அவங்கள மொட்டையை கூட்டிட்டு இருந்தாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஆர்கினர்ல ஓட்டுக்கு ஒரு 500 ரூபாய் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம சும்மா இல்லாம கொடுக்காதே நோட்டை, கெடுக்காதே நாட்டை அப்படின்னு நான் பார்த்தேன். ஐயோ, இப்போ எதையோ கவுத்துட்டு போயிடாம இருக்குன்னு 500 கூட ஒரு 3500 சேர்ந்து 4000 ஆயிடுச்சு. கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமான்னு எதிர்கட்சி யோசிக்குது. கொடுக்கலன்னா போயிடுவான் காணாமேன்னு போட்டான். மறுபடியும் அவர் ரெண்டு கொடுத்தவர் அந்த ஆட்சியை கலங்க 4 கொடுத்துட்டாங்கன்னு, அவர் 4 கொடுத்தவன் எது வந்தாலும் எதிர்கொள்வோம். எம்பட்டு பெரிய ஜனநாயகம், எவ்வளவு பெரிய நாடு, கேடுகட்ட ஒரு கூட்டம். இதை புரிந்து கொள்ளணும். எந்த காலத்திலையும் தமிழின மக்களின் உணர்வுக்கு, உரிமைக்கு, உயிருக்கு இந்த கட்சிகள் ஆட்சிகள் நிற்காது. இவர்கள் சம்பாரிச்சு பதுக்கி ஒதுக்கி வச்சிருக்க பணத்தை பாதுகாக்க பதவியில் இருக்கணும்னு தொடர்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய, பதவி என்பது மக்களுக்கு உதவி செய்வதற்கு என்ற எண்ணம் இவர்களுக்கு வராது. அப்படி இருந்த அரசியல் தலைமைகள் இல்லை. இப்போ ஐயா சீவானந்தத்தை போல, ஐயா சிங்காரவேலரை போல, மனித புனிதர் ஐயா கக்கனை போல, பெருந்தலைவர் ஐயா காமராஜரை போல இங்கே இருந்த அரசியல் தலைவர்கள் இப்போது இல்லை. இவர்கள் தரகர்கள், உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு இடையே தரகு வேலை செய்கிற புரோக்கர்கள், கமிஷன் கொடுத்தால் எதிலும் கையெழுத்து போட்டு விட்டு போகிற தரகர்கள். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் வேலை செய்யணும்.